தேசிய தலைவர் படத்தில் ஐயா தேவரா நடிச்சிட்டு இருக்கேன். அந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகும் போது நான் கழகத்தில் சேர்ந்து என்னைக்கு தமிழ்நாட்டில் தளபதியுடைய ஆட்சி வந்ததோ அன்னிலிருந்து கழகத்தில் திமுகவில் நான் உண்மையாக செயல்பட்டு கொண்டிருக்கேன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எனக்கும் நான் முன்னால் இருந்த அதிமுக கட்சியில் சிறுபான்மை நல உரிமை பிரிவினுடைய மாநில இணைச் செயலாளர் இருந்தேன். அப்போ எனக்கும் எடப்பாடிக்கு ஏற்பட்ட மனக்கசப்பினால் நான் திமுகவில் இணைந்து இன்னைக்கு வரலும் நான் திமுகவுக்கு உண்மையாக உழைச்சிட்டு இருக்கேன். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேனியுடைய நாடாளுமன்ற தொகுதியில் இஸ்லாமியர்களும் முக்குளத்தோர் சமுதாயமும் அதிகமாக இருப்பதாலும் கழகத்தினுடைய வாக்குகள், தளபதியினுடைய வாக்குகள், சின்னவருடைய வாக்குகள் இவை எல்லாமே அதிகமாக வெற்றி வாய்ப்பை கொடுக்க இருப்பதாலும் இந்த தொகுதியை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். தேனி நாடாளுமன்ற தொகுதியை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய கடைசி மூலையில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. இந்த தொகுதியில் வந்து கடந்த முறை அதிமுக வெற்றி பெற்றது. இந்த முறை நிச்சயமாக திமுக வெற்றி பெறும். ஏனென்னா இஸ்லாமியர்கள் இங்கே இருக்கக்கூடியவங்கெல்லாம் தேனியிலிருந்து வந்திருக்கவங்க தான். இவங்களாம் விருப்பப்பட்டு நீங்கள் தேனியில் கட்டுங்கன்னு சொல்லி தான் கட்ட சொன்னாங்க. அதுக்காக தான் கட்டியிருக்கேன். புதியவர்களுக்கு நிச்சயமாக தலைவர் வந்து வாய்ப்பு அளிப்பார். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து உழைப்பவர்களுக்கு நிச்சயம் வாய்ப்பு அளிக்கக்கூடிய கட்சி. இந்த உழைப்பவர்கள் யார் என்று அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும். நான் இந்த கழகத்துக்கு புதுசாக இருந்தாலும் உண்மையாகவும் நேர்மையாகவும் உழைச்சிட்டு இருக்கேன். இந்த கழகத்துக்கு என் உயிர் உள்ளவரை உழைப்பேன். எனக்கு நிச்சயம் வாய்ப்பு அளிப்பார்கள் என்ற நம்பிக்கையில் இந்த வேட்பு மனு தாக்கல் செஞ்சிருக்கேன். இந்த வேட்பு மனுவில் தலைவர் என்னை கூப்பிட்டு பரிசீலித்தாங்கன்னா வெற்றி வாய்ப்புக்கு உண்டான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் தலைவர்கிட்ட ஷேர் பண்ணுவேன். அப்படி எனக்கு வாய்ப்பு அளிக்கலன்னா கூட கழகத்தின் வெற்றிக்காக நான் தொடர்ந்து தென் மாவட்டங்களில் பிரச்சாரம் செய்ய தயாராக இருக்கேன். நிறைவேற்றத்துக்கு காரணமாக இருந்தது எடப்பாடி அரசு தான். இந்த எடப்பாடி அரசு வந்து ஓட்டு போட்டதுனால தான் சிஏஏ என்ஆர்சி சட்டம் வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கு. முஸ்லீம்கள் நாங்கள் வந்து எங்களுடைய வாழ்வாதார உரிமையை இழந்து இன்றைக்கி நடுத்தெருவில் நிற்கிறோம். ஆனால் இன்றைக்கி முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டார். இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களில் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டது என்ஆர்சி சிஏஏ எதிர்த்து தமிழக முதலமைச்சர் தளபதி தான். நாங்கள் உயிர் உள்ள வரை இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் யாருமே தளபதியை மறக்க மாட்டோம். உண்மையான முஸ்லீம்கள்லாம் தளபதியினுடைய ஆட்சியின் கீழ் தான் அவருக்கு வாக்களிப்பாங்க. பழகி இருக்கேன் நீண்ட காலமா அதிமுக இருந்த போது முக்குளத்தோர் வாக்கு வங்கிகள் எல்லாம் நிச்சயமா திமுக பக்கம் தான் சேரும். ஏன்னா முதல் முதலாக பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு வந்து மதுரையில் செலவச்சது வந்து தலைவர் கலைஞர் அவர்கள் தான். தலைவர் கலைஞர் அவர்கள் தான் முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய தெய்வமாக விளங்கக்கூடிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு மதுரையில் சிலை வைக்க காரணமானவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். இன்னைக்கு ஓபிஎஸ் இருக்காரு, அவருடைய ஓட்டு வங்கி எப்படி கேட்குறீங்க? ஓபிஎஸ் நிச்சயமாக அவர் தேர்தலில் போட்டியிடறாரோ இல்லையோ அதிமுகன்ற கட்சி தோக்கிறதுக்கு நிச்சயமாக அவங்க வேலை செய்வாங்க. இதை நிச்சயமாக எங்களுக்கு பலமாக சாதகமாக அமையும். அரசியலும் வேறு வேறு கிடையாது. டாக்டர் கலைஞர் முதல் இன்னைக்கு இருக்கிற சின்னவர் வரை சினிமாவை சார்ந்தவர்கள் தான். சினிமாவும் அரசியலும் வேற கிடையாது. சினிமாவும் அரசியலும் ஒண்ணுதான். ஏன்னா சினிமாவில் இருக்கவங்க வரும்போது எங்களுக்கு வந்து பேஸ் வேல்யூ இருக்கும், மீடியா வேல்யூ இருக்கும், சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய போய் சேரும். அதனால சினிமாவில் இருக்கவங்க அரசியல் இருக்கவங்க ஒண்ணுதான். சினிமாவில் இருக்கவங்களுக்கு திமுகவில் நிச்சயமா வாய்ப்பு அளிப்பாங்க. அந்த நம்பிக்கையில தான் நானும் போட்டிருக்கேன். இல்ல, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் வந்து இஸ்லாமிய தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தவர் உங்க எல்லாருக்கும் தெரியும். அவர் சிறு வயதிலேயே அவங்க அம்மா இறந்த உடனே இஸ்லாமிய ஆயிஷா பி என்ற இஸ்லாமிய தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்ததால தன் உடலில் விடக்கூடிய ரத்தம் வந்து இஸ்லாமிய ரத்தம், இஸ்லாமியர்கள் என் சகோதரர்கள் அன்னைக்கு சொன்னாரு. இன்னைக்கு வரல மாமன் மச்சானா
மாப்பிள்ளையா சித்தப்பாவா சியானா சொல்லி உறவு முறையோட கூப்பிட்டு வளர்ந்து கொண்டிருக்கிற சமுதாயம், இந்த சமுதாயம் வந்து இன்னைக்கு ஒற்றுமையோடு இருக்கிறதுக்கு காரணம் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான். என் டாக்டரை பத்தி கேட்டீங்க, அவங்க வந்து வேலுநாச்சியார் படம் இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், இந்த படம் ரிலீஸ் அப்போ அந்த படம் நாங்க அதுக்குண்டான அறிவிப்பை தொடர்ந்து கூப்பிடுறோம். அதாவது பிஜேபி வந்து எங்களுடைய எதிரி, பாரதிய ஜனதாவும் பிரதமர் இருக்கக்கூடிய மோடி அவர்களும் இஸ்லாமியர்களுடைய எதிரி. இன்னைக்கு ஓபிஎஸ் இபிஎஸ் வந்து எங்களுடைய துரோகி. எடப்பாடி பழனிசாமி வந்து இஸ்லாமியர்களுடைய துரோகி. ஏன் சொல்றேன்னா, கடந்த ஆட்சியில வந்து அதிமுக ஆட்சியில இஸ்லாமியர்களை எல்லாம் நாடு விட்டு கடத்தக்கூடிய ஒரு சட்டம் சிஏஏ என்ஆர்சி சட்டத்தை வந்து பாஸ் ஆகிறதுக்கு காரணமே முகமது ஜான்ன்ற ஒரு எம்பி, முஸ்லீம் எம்பி ராஜ்யசபால இருக்கிறப்ப அவர் கையெழுத்து போட்டது தான். அவர் கையெழுத்து போடக்கூடாதுன்னு நான் அன்னைக்கே அவர்கிட்ட சொன்னேன், ஆனா போடாதீங்கன்னு சொல்லிட்டு, இல்ல இல்ல நான் போடுவேன்னு சொல்லி எடப்பாடியினுடைய அழுத்தமாக தான் போட்டாரு. இன்னைக்கு வரலாம் அந்த குடும்பத்தை அந்த எடப்பாடி பழனிசாமி போய் பார்க்கல. அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு யாருக்குமே எம்பி சீட்டோ எம்எல்ஏ சீட்டோ கவுன்சிலர் சீட்டோ எதுவுமே கொடுக்கல. அந்த குடும்பத்தை இன்னைக்கு நடுத்தூர நிக்க வச்சிருக்காரு. அவருக்காக ஓட்டு போட்டு ஜமாத் வந்து நீக்கப்பட்ட முகமது ஜான்ன்ற ஒரு எம்பியினுடைய குடும்பத்தையே ரோட்ல நிக்க வச்ச நீங்க வந்து இஸ்லாமிய சமுதாயத்தை எப்படி இருப்பீங்க? இன்னைக்கு அவங்க ஆடுறதுலாம் நாடகம். பிஜேபியும் இந்த அதிமுகவும் வந்து ஒரு நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. இதுல வந்து எஸ்டிபிஐ போய் இணைஞ்சிருக்கு. விரைவில் எஸ்டிபிஐ அங்கிருந்து திரும்பி இது வெளியே ஏறும். கட்சிமா நிச்சயமா திமுக தான் வரும். அவர்களுடைய அந்த போலி முகங்கள் வெளிப்படும். இல்ல இல்ல, அவர் என்ன சொல்றாரு, மோடி திமுக வந்து ஊழலில் செய்யப்பட்ட ஊழலால் சம்பாதித்த அந்த சொத்துக்களை நாங்கள் பறிமுதல் செய்வோம் சொல்றாங்க. நாங்க ஊழல்ல சம்பாதித்த சொத்துக்கள் என்னன்னா மக்களுடைய மனங்கள் தான். திமுக சம்பாதித்த சொத்துக்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்களின் பணங்களை தான் நாங்கள் சம்பாதித்து வச்சிருக்கோம். பணங்களை சம்பாதிச்சு வச்சிருக்கல. இன்னைக்கு போலியான ஒரு குற்றச்சாட்டு, ஒரு சமுதாயத்தில் பிறந்தவன் ஒரு போதைப் பொருளை கடத்துறான்னா அந்த சமுதாயத்தை குற்றம் சாட்டுவது மாபெரும் அவமானம். ஒரு இஸ்லாமியனா இருக்கக்கூடியவனை வந்து ஒரு படத்தில் வந்து தீவிரவாதியா காட்டுறாங்க. இஸ்லாமிய தீவிரவாதி இஸ்லாமிய தீவிரவாதின்னு சொல்றாங்க. வேற சமுதாயத்தை தீவிரவாதியா இல்லையா? இன்னைக்கு ஒரு போதைப் பொருள் கடத்த வந்து ஒரு இஸ்லாமியன் இருந்தா அந்த இஸ்லாமியர்களா நீங்க எப்படி கோட்டை இஸ்லாமியர்களோ நீங்க எப்படி வந்து சந்தேக கண்ணோட பார்க்கலாம்? எவன் தவறு செய்தாலும் அவன் தண்டிக்கப்பட வேண்டும். வாழும் நாட்டிற்கு உண்மையாகவும் நிச்ச சத்தியமாகவும் வாழ வேண்டும் என்று தான் திருக்குறான் சொல்லுது. நாங்களாம் இஸ்லாமியர்கள் தான், இந்த நாட்டில் தான் பிறந்தோம், இந்த நாட்டில் தான் வாழ்ந்தோம், இந்த நாட்டில் தான் சாக போறோம், இங்கே தான் எங்களை புதைக்க போறாங்க. வாழும் நாட்டிற்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருப்பது தான் இஸ்லாமியர்கள். இந்த கட்சி இஸ்லாமியர்களுக்கு உண்டான கட்சி. இந்த மண் எங்களுடைய மண். தலைவரனுடைய வழியில் நாங்கள் மாபெரும் வெற்றியை அவருடைய காலடியில் சமர்ப்பிப்போம் என்பதை இது மூலம் தெரிவிச்சுக்கிறேன்.